நம்ம இன்னைக்கு பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மூணு பெரிய சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு மூணு பட்டை சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், ரெண்டு மூணு கிராம்பு, ரெண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும், இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் முழுமையாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். தக்காளி முழுமையாக மசிஞ்சு வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்க்குறனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா வெளியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் லேசாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு இது போல் சேர்த்துருக்கேன், அதனால் தண்ணி கலராக இருக்குது. தண்ணி சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மணமணக்கிற சால்னா தயாராகிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சால்னா பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் பண்ணாமல் கடாயில் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து சால்னா தயாராகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.
வீட்லேயே நம்ம மைதா பரோட்டா அதுக்கப்புறமா கோதுமை பரோட்டா ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரெண்டு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரெண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பரோட்டாவை நல்லா இது போல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம சால்னா சேர்த்து சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பரோட்டா சால்னா சூப்பராக தயாரிச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்லா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.